திருக்குடந்தையில் இருக்கிற திருமூர்த்தி ஐயர் திருவரங்க பெருமானையும் திருமகளையும் தரிசித்து விட்டு திருத்துலா எடுத்து வரும்போது திருக்குளத்தில் வலிக்கு விழுந்தாருன்னு சொல்லிட்டு வா அப்படின்றார். அவன் திரு திருண்டு முடிச்சான். எங்க நான் சொன்னது திரும்ப சொல்லு அப்படின்றார். கும்பகோணத்தான் ஜாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும். அவ்வளவுதானயா, இதுக்கேயே ஒரு கட்டுரையை கொடுத்து என்ன படிக்க விட்டு ஏயாப்படுத்துற. அப்ப மக்களுக்கு வந்து எளிமையா புரியணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் வந்துருச்சு இல்லையாமா, இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு வந்துருச்சு, இன்ஸ்டன்ட் புளியோதரை வந்துருச்சு, இன்ஸ்டன்ட் புருஷனே வந்துட்டாங்க பாதி பேர் வீட்டுல இன்ஸ்டன்டா வந்து அது இருக்கட்டும். இந்த மாதிரி பொங்கல் இன்னைக்கு பொங்கல் சிறப்ப இன்ஸ்டன்டா வந்துருச்சு. இப்ப பாதி பேர் வீட்டுல பொங்கல் பொங்கலே கிடையாது, வெந்நீர்ல எடுத்து அப்படியே பவுடரை போட்டாங்கன்னா பொங்கல் வந்துருது. வேற எல்லாமே இன்ஸ்டன்டா, ஒரு ஒரு அவசரத்துல ஒரு உற்சாகமா அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில மக்கள் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு தலைப்பு, மக்கள் எல்லாருக்குமே தேவையான ஒரு தலைப்பு, இளைஞர்களும் பேசக்கூடிய தலைப்பு, அனுபவம் மிக்கவர்களும் பேச வேண்டிய தலைப்பு. மனைவி என்பவள் வரமா வழியா இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும், இளைஞர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த குழப்பம் இருக்கும். மனைவி நமக்கு வரப்போற பொண்ணு வந்து நமக்கு வரமா வருவாளா, இல்ல நமக்கு அமைந்த மனைவி வந்து வரமா இருக்காளா வழியா இருக்காளான்னு பாதி பேருக்கு தெரியாது இல்லையா. சரி, அது ஒரு பக்கம். இப்ப அருமையான தலைப்பு, மனைவி என்பவள் வரமா வழியா. அப்ப நீ ஏன்டா இந்த தலைப்பை வந்து பேசுறேன்னு கேட்கணும் இல்லையா. இப்ப சமீபத்துல எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாங்க, பொண்ணு பார்த்து இருக்கிறப்ப எத்தனையோ பொண்ணுங்கள்லாம் பார்த்தாங்க, வேணா வேணான்னே சொல்லிட்டு இருந்தான். அப்ப எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, இவன் யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த பொண்ணை வேணாங்கிறான். அப்ப எங்க அப்பா சொன்னார், யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லல, நம்ம ரெண்டு பேரையும் மனசுல வச்சுக்கிட்டு அம்மா சொல்றான். ஏதோ நம்ம போடுற சண்டையா போய் பார்த்தேன்னா எங்கிருந்து கல்யாணம் பண்ணுவான். இப்ப பொதுவாகவே எங்களை மாதிரியான பேச்சாளர்கள்லாம் பல இடங்களுக்கு பேச போறோம் இல்லையா, திருமண மேடைகள்லாம் வந்து கூப்பிடுவாங்க பேசுறதுக்காக. அப்படி பேச்சாளர்கள் வாழ்த்துறப்ப பாத்தீங்கன்னா வித்தியாசமா வாழ்த்துவாங்க. தமிழும் இனிமையும் போல் வாழ்க மணமக்களை, தமிழும் இனிமையும் போல் வாழ்க, வள்ளுவனும் வாசிகியும் போல் வாழ்க. நம்ம இவர் போய் வள்ளுவனையும் வாசிகியும் பார்த்துட்டு இருந்த மாதிரி வள்ளுவனையும் வாசிகியும் போல் வாழ்க, என்எஸ்கே ஐயாவும் மதுரம் அம்மாவும் போல் வாழ்க, எப்படியா வாழ்த்துறது. ஆனா யாராவது ஒருத்தராவது இங்க கல்யாணத்துக்கு போற யாராவது ஒரு பெரியவராவது என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் வாழ்த்திருக்காங்களா இந்த தமிழ்நாட்டுல? ஏன்னா அவங்களுக்கு பயம், ஐயோ நம்ம முண்டாட்டி மாதிரி இவனு வந்துருவாளோ அப்படின்னு இல்லையா. சரி, அப்ப நமக்கான ஒரு கேள்வி வேணும். இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மனைவின்றவங்க வந்து வரமா இருக்காங்களா இல்ல வழியா இருக்காங்களா ஒரு சூழ்நிலை. இப்ப ஒரு பரீட்சைக்கு போற பையன் நல்லா படிச்சுட்டு போன பையன் அந்த பரீட்சையை பத்தி கவலைப்பட மாட்டான், சுத்தமா படிக்க மாட்டான் பாருங்களேன், அவன் அந்த பரீட்சையை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது ஒரு பதில் எழுதி வச்சுட்டு வருவான். ரெண்டும் கட்டா மனநிலையில போவாங்க சில பேர் பரீட்சைக்கு, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் மட்டும் படிச்சுட்டேன். அந்த மனநிலையில தான் இப்ப நான் இருக்கேன் இல்லையா. இப்ப திருமணம் பண்றதா அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வர முடியாம, திருமணம் பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர முடியாம ஒரு ரெண்டும் கட்டா ஒரு மனநிலையில இருக்கேன். எப்படி வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பாலை அனுபவம் மிக்க தயிர் சேர்ந்து அந்த பாலையும் தயிராக மாற்றுகிறதோ, அப்படி அனுபவம் இல்லாத இந்த சிறுவனை அனுபவம் மிக்க பெரியோர்கள் இந்த மேடையில் வந்து பக்குவப்படுத்தி அவர்களுடைய அனுபவத்தை இங்கு பகிர்ந்து இந்த இளைஞர் பட்டிமன்றத்தில் மனைவி என்பவள் வரமா வழியா அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ண போறாங்க இல்லையா. அது நடக்கும். இப்ப பொதுவாகவே இந்த சண்டையில வந்து நடுவில் நிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மனைவியை பத்தி சண்டை போடுறப்ப மட்டும் நடுவில் நின்று கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஒரே மாதிரி திருமண மேடை சண்டை போட்டாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறா. அவர் சொன்னாரு, அவ சண்டை போட்டானா அவங்க அம்மாவை இங்க கூட்டு வந்துடுறாரா, இவ்வளவு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். அதுல அவங்க அம்மா